guys, welcome back to our channel Jillu Tinku. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன செய்ய பாத்தீங்கன்னா கல்கல். இந்த கல்கல் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டா இருக்கும். இத நம்ம வந்து செஞ்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப நாளைக்கு கூட சாப்பிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா 1 கப் மைதா எடுத்துக்கோங்க, 1/2 கப் வந்து சர்க்கரை, இது வந்து அரைச்சு வச்சிருக்கோம், சர்க்கரையா பவுடர் பண்ணி வச்சிருக்கோம், 1/2 கப் ரவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பெசியத்துக்கு தேவையான அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க, 1 பிஞ்ச் சால்ட்டு, அதுக்கப்புறமா நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, 2-3 ட்ராப்ஸ் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து இது எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிடலாம். அந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம மைதா சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வச்சுருக்க நம்ம ரவை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா வறுக்காத ரவை எடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம வச்சுருக்க வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது வீட்லேயே எடுத்த நெய். இந்த வீடியோ வேணா கூட இந்த லாஸ்ட்டில் எண்டில் கொடுக்குறேன் நான். வெனிலா எசன்ஸ் வந்து கொஞ்சமாக ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டக்கப்புறம் அதுக்கப்புறம் எவ்வளோ பால் தேவைப்படுதோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்புறம் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இதை பிசையும் போது வந்து நீங்கள் வந்து பார்த்து பிசையணும். இதில் சர்க்கரை இருக்கிறதால சர்க்கரையே வந்து கரையும். முதலியே வந்து ரொம்ப நிறைய பால் ஊற்றிடாதீங்க. இதை வந்து அப்படியே மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதை சீப்பில் இது பண்ணி பொரிச்சு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ் ஆகிட்டக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக எல்லாத்தையுமே வந்து உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு புது சீப் வந்து வாங்கிக்கோங்க. இல்லை புது சீப் வீட்டிலே வச்சுருந்தீங்கன்னா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த குட்டி குட்டி பாலை வந்து அந்த சீப்பில் இந்த மாதிரி பண்ணி தான் நம்ம எண்ணெய்க்குள்ளே விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். நம்ம உருட்டி வச்சுருக்க பாலை எடுத்து இந்த மாதிரி சீப்பில் வந்து ஷேப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா மீடியம் ஹீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக சூப்பராக வரும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் நம்ம கல்கல்லாம் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், இது எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. செம்மையாக இருக்குது. இது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜில்லு டிங்கு. தேங்க்யூ.